Hello friends, welcome to xltechtamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா நமக்கு கிட்ட வந்து 10 greatest indian batsmans ஓட லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல பாத்தீனா நமக்கு கிட்ட batsmans ஓட full name இருக்கு. நமக்கு வந்து பாத்தீனா first name ஒரு காலம்லயும் last name ஒரு காலத்துலயும் எனக்கு டேட்டா ஸ்பிளிட் பண்ணனும். For example, சச்சின் டெண்டுல்கர் நேம் வந்து எனக்கு பாத்தீனா first nameல சச்சின்னும் last nameல டெண்டுல்கர்னும் எனக்கு அவுட்புட் எடுத்து வரணும். சோ இந்த டேட்டா ஸ்பிளிட் வந்து பாத்தீனா நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். 1 by 1 நம்ம இந்த வீடியோல பாப்போம் வாங்க. இந்த டேட்டா ஸ்பிளிட் பண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான செப்பரேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ சச்சின்க்கும் டெண்டுல்கருக்கும் நடுவில் இருக்க செப்பரேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். இவங்க ரெண்டு பேர் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது ஸ்பேஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸை வச்சு தான் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பிரேக் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த டேட்டாவை நீங்க ஸ்பிளிட் பண்ணுமோ அந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டேட்டா கிளிக் பண்ணுங்க. இதுல டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணனே உங்களுக்கு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு காலம் விசார்ட் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் டேட்டா டைப் டிலிமிட்டடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிலிமிட்டட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே டிஃபால்ட்டாக வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேப்ல தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேப் அன்செக் பண்ணிட்டு ஸ்பேஸை கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா ப்ரிவியூவில் உங்களுக்கு டேட்டா ஸ்பிளிட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஸ்பிளிட் ஆனது உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்க. ஃபினிஷ் கிளிக் பண்ணனே நமக்கு என்ன எரர் காட்டுது பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்ரெடி டேட்டா ஹியர் டூ யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட். நமக்கு இருக்கிற டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் இப்போதைக்கு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த ஓகே கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சச்சின் ஒரு காலத்துலேயும் டெண்டுல்கர் ஒரு காலத்துலேயும் வருது. நமக்கு வந்து ஆக்சுவலாக அப்படி அவுட்புட் தேவையில்லை. எனக்கு ஃபுல் நேம் அப்படியே இருக்கணும். பட் ஃபர்ஸ்ட் நேமில் சச்சின்னும் லாஸ்ட் நேமில் டெண்டுல்கர்னும் வரணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இந்த டேட்டா ரீப்ளேஸ் ஆகாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். காப்பி பண்ணுங்க, பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணுங்கள். டிலிமிட்டட் இருக்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸ் சூஸ் பண்ணதால ஸ்பேஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கு. நீங்கள் டேட்டா ப்ரிவியூ ஓகேவாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதே எரர் தான் காட்டும். ஏன்னா நம்ம டேட்டாவை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓகே கொடுங்க. பட் இந்த ரீப்ளேஸ் பண்ணுறது என்னென்னா நமக்கு ஃபஸ்ட் நேமில் சச்சின்னும் லாஸ்ட் நேமில் டெண்டுல்கர்னும் கரெக்டாக ரீப்ளேஸ் ஆயிருக்கு. நமக்கு தேவையான அவுட்புட்டும் இங்கே நமக்கு வந்திருக்கு. உங்களோட இன்புட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் அவுட்புட் மட்டும் உங்களுக்கு தேவையான அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் வந்து டெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணி இன்னொரு காலமில் அந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்புட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பட் உங்களுக்கு தேவையான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் காலம் மெத்தட் அப்படின்னுவாங்க. இது வந்து ரொம்பவே கிளாசிக்கான மெத்தட். இது வந்து எல்லா எக்ஸல் வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் காலம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிளாஷ் ஃபில் வந்து எக்ஸல் 2013 வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. 2013 அண்ட் அபோவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்த மெத்தடோட. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நேமில் சச்சின் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. திருப்பி வந்து அந்த செல்லையே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு ஃபிளாஷ் ஃபில் அவ்வளோதான். உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டெண்டுல்கர்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட்டாவை சூஸ் பண்ணி டெண்டுல்கரை நான் சூஸ் பண்ணிட்டு ஃபிளாஷ் ஃபில் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரிமைனிங் நேம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்துடும். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2013 அண்ட் அபோவ் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுதுங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை பை.